விரைவுச் செய்திகள். நீட் தேர்வு விவகாரத்தில் ஆளுநர் நல்ல முடிவெடுப்பார் என்று நாடே எதிர்பார்ப்பதாக மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் அதிமுக கட்சியின் 49வது தொடக்க விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். அப்போது அவர் ஓபிசி இடஒதுக்கீட்டு விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் முறையிட்டு இடஒதுக்கீட்டை தமிழக அரசு பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். தற்போது மழைக்காலம் தொடங்கியுள்ளதால் பொதுமக்கள் முகக்கவசம் அணிந்தும் சமூக இடைவெளியை பின்பற்றியும் தொற்று பரவாமல் தடுக்க முன்வர வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். விபத்தில் சிக்கி பாதிக்கப்படுவோரை அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக கொண்டு சேர்க்க பொதுமக்கள் முன்வர வேண்டும் என சேலம் மாவட்ட ஆட்சியர் ராமன் கேட்டுக் கொண்டுள்ளார். சர்வதேச காயத்தடுப்பு மற்றும் மேலாண்மை தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி காயத்தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய மாவட்ட ஆட்சியர் இந்த நாளில் விபத்தில் பாதிக்கப்படுவோருக்கு உதவி செய்வதை அனைவரும் உறுதியேற்க வேண்டும் என்றும் கூறினார். இதைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் தலைமையில் மருத்துவர்கள், மருத்துவமனை ஊழியர்கள், செவிலியர்கள் உள்ளிட்டோர் காயத்தடுப்பு மேலாண்மை உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். பிரபல கர்நாடக வாய்ப்பாட்டு இசைக்கலைஞர் பி எஸ் நாராயணசாமி சென்னையில் நேற்றிரவு காலமானார். அவருக்கு வயது 87. பிஎஸ்என் என்று பொதுவாக அழைக்கப்படும் இவர் பத்மபூஷன், கலைமாமணி உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை பெற்றுள்ளார். செம்மங்குடி சீனிவாச ஐயரிடம் வாய்ப்பாட்டு கற்றுக்கொண்டதுடன் அவரை பின்பற்றி வாய்ப்பாட்டில் மிகப்பெரிய உச்சத்தை அடைந்தவர். இவரிடம் வாய்ப்பாட்டு கற்றுக்கொண்ட நூற்றுக்கணக்கானோர் தற்போது பிரபலமாக உள்ளனர். வயது மூப்பு காரணமாக சென்னையில் உள்ள அவரது இல்லத்தில் நேற்றிரவு நாராயணசாமி உயிர் பிரிந்ததாக குடும்பத்தினர் தெரிவித்தனர். காஞ்சிபுரத்தில் 300க்கும் மேற்பட்ட காவலர்கள் கலந்து கொண்ட இருசக்கர வாகன கொரோனா விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. வடகிழக்கு பருவமழை மற்றும் வரவுள்ள பண்டிகை காலங்களில் கொரோனா தொற்று வேகமாக பரவும் என சுகாதாரத்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதையொட்டி காஞ்சிபுரம் தாலுகா காவல்நிலையம், சிவகாஞ்சி காவல்நிலையம், விஷ்ணு காஞ்சி காவல்நிலையம் மற்றும் ஆயுதப்படை காவலர்கள் ஒன்றிணைந்து இந்த விழிப்புணர்வு பேரணிக்கு ஏற்பாடு செய்திருந்தனர். மாவட்ட கண்காணிப்பாளர் சண்முகப்பிரியா தொடங்கி வைத்த இந்த பேரணி நகரின் முக்கிய வீதிகளின் வழியாக சென்று மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் உள்ள புகழ்பெற்ற இந்திர கைலாத்ரி கோவிலில் தசரா கொண்டாட்டங்கள் தொடங்கியுள்ளன. துர்கா மல்லேஸ்வரா சுவாமி தேவஸ்தான அதிகாரிகள் இன்று முதல் தொடங்கி 10 நாட்கள் நடைபெறவுள்ள தசரா விழா கொண்டாட்டங்களின் போது கொரோனா தொற்று பரவாமல் தடுக்க பின்பற்றப்பட வேண்டிய விதிமுறைகளையும் பக்தர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆண்டுதோறும் சுமார் 10 முதல் 14 லட்சம் பக்தர்கள் இந்த 10 நாட்களில் கலந்து கொள்வார்கள். ஆனால் இந்த ஆண்டு கொரோனா பரவல் காரணமாக குறைந்த அளவிலேயே பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் பிலிபித் மாவட்டத்தில் பேருந்தும் வேனும் மோதி ஏற்பட்ட விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர், 32 பேர் காயமடைந்தனர். புரான்பூர் என்ற இடத்தில் இன்று அதிகாலை இந்த விபத்து ஏற்பட்டதாகவும் காயமடைந்தோர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை கண்காணிப்பாளர் தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரில் அனந்த்நாக் மாவட்டத்தில் லார்னோ என்ற இடத்தில் தீவிரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை ஏற்பட்டது. இதில் ஒரு தீவிரவாதி சுட்டுக் கொல்லப்பட்டதாக ராணுவத்தினர் தெரிவித்தனர். இந்த பகுதியில் தீவிரவாதிகளின் நடமாட்டம் குறித்து கிடைத்த தகவலை அடுத்து ராணுவத்தினருடன் காவல்துறையினரும் இணைந்து தேடுதல் பணியில் ஈடுபட்ட போது இந்த மோதல் ஏற்பட்டதாக ராணுவம் வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறது. கொல்லப்பட்ட தீவிரவாதியிடமிருந்து ஏகே ரக துப்பாக்கி கைப்பற்றப்பட்டது. குஜராத் மாநிலம் சபர்மதி கரையில் அமைக்கப்பட்டுள்ள ஒற்றுமை சிலை கடந்த 7 மாதங்களுக்கு பிறகு பொதுமக்கள் பார்வையிட மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. கொரோனா பாதிப்பில் இந்த பகுதிக்கு சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படாமல் இருந்தன. தற்போது மீண்டும் திறக்கப்பட்டுள்ள சர்தார் வல்லபாய் பட்டேலின் சிலை நாளொன்றுக்கு 2500 சுற்றுலா பயணிகள் மட்டுமே பார்ப்பதற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள். ஆன்லைன் மூலம் சுற்றுலா பயணிகள் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.